ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லா விதமான சாதத்துக்குமே பொருத்தமாகற மாதிரி சைடிஷ் தாங்க. அதுக்காக நான் எடுத்துகிற காய் வந்து கர்ணக்கிழங்கு தாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எதுவுமே இல்லைங்க, வெறும் கர்ணக்கிழங்கு தான். கர்ணக்கிழங்கை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேங்க. இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வருங்க. இப்போ இந்த கர்ணக்கிழங்கை வேக வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலேங்க. ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலான தண்ணி தாங்க. நம்ம வீட்டில் டீ குடிக்கிற அளவுக்கு கப் இருக்கும், அந்த அளவில் தண்ணி தான் வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற கர்ணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கர்ணக்கிழங்கு வந்து இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கர்ணக்கிழங்கு சேர்த்த பிறகு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேங்க. ஊற வச்சிருந்த புளியையும் கரைச்சி சேர்த்துருக்கேன். கூடவே சால்ட்டு, மஞ்சள் தூள் ரெண்டே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ கர்ணக்கிழங்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த கர்ணக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தாங்க எனக்கு ஆச்சு. கர்ணக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ இதை அப்படியே நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை தாளிக்க போகிறேங்க. அதே கடாயை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா தாங்க ஆகும். ஒரு 4 டேபிள்ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. அது கூட பார்த்தீங்கன்னா தாளிதம் நல்லா பொரிஞ்சதுமே வடிகட்டி வச்சிருந்த கர்ணக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். கர்ணக்கிழங்கு கூடயே பார்த்தீங்கன்னா காரத்துக்காக 1 டேபிள்ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து வெறும் மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேங்க. இது நல்லா பொரிய விட போகிறேன். இதுலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாங்க. வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் இல்லைங்க, இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன் ஆட் பண்ணுவேன். அது லாஸ்ட்டாக பாருங்கள், லாஸ்ட்டாக தான் இதை சேர்க்கணும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம், கர்ணக்கிழங்கு வேக வைக்கும்போது எதுக்காக புளி ஊற்றுறீங்கன்னு. புளி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கர்ணக்கிழங்கில் அரிப்புத்தன்மை இருந்ததுன்னா அந்த அரிப்புத்தன்மையை இல்லாமல் பண்ணிடும். அதுக்காக தான் புளித்தண்ணி சேர்க்கறது. புளித்தண்ணி சேர்த்து கர்ணக்கிழங்கு வேக வைக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் ஒரு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மிளகாய்த்தூளெல்லாம் சேர்த்ததுனால அதுக்காக டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நடுவில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், ரசசாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே காமனான ரெசிபிங்க. இதை செய்யறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எதுவுமே தேவை கிடையாதுங்க. வெறும் கர்ணக்கிழங்கு இருந்ததுன்னா இது இப்படியே செஞ்சுட்டு போயிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்திருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து பெருசாக எதுவும் இல்லைங்க. நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மிளகாய் இப்படி தாங்க. 2 டேபிள்ஸ்பூனுக்கு ஆல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மிளகாய் பொடி சேர்க்கும்போது நல்ல ஒரு க்ரன்ச்னஸ் கிடைக்கும். சாப்பிடும்போது நல்ல சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்ணக்கிழங்கு வந்து நான் வேறு இந்த மெத்தடில் தாங்க செய்யறதுக்கு பிளான் பண்ணேன். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் எந்த மெத்தடில் பண்ணிட்டேன். சீக்கிரமாகவே இன்னொரு ரெசிபி போடுறேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மசாலாலாம் வறுத்து போட்டு செய்கிற மாதிரி. ஆனால் அதுலேயும் வந்து வெங்காயம், தக்காளி இல்லாமல் தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள் மிளகாயத்தூளெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்து வச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா கரகரன்னு வந்திருக்குங்க. அடியிலையும் பிடிக்கல. நம்ம சேர்த்த ஆயில் நமக்கு கரெக்டாக வந்திருக்குங்க. ஆயில் எக்ஸ்ட்ராவே இல்லை. கர்ணக்கிழங்குலேயும் ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலைங்க. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாங்க. இது சமைக்கிறதுக்கு 10 நிமிஷமே அதிகம்தான். அதுக்குள்ளே முடிச்சிடலாம். 1/2 கிலோ கர்ணக்கிழங்கு இருந்தால் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. எவ்வளோ சாப்பிட்ணும் அளவே இல்லாமல் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டிஃபன் பாக்ஸே காலியாக தாங்க வரும். ஒரு பருக்க சாதம் கூட மிச்சம் இருக்காது. தயிர் சாதத்துக்கெல்லாம் செம்ம காம்போவாக இருக்கும். ரொம்பவும் சிம்பிளாகவே முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கர்ணக்கிழங்கு வறுவல் என்னோடய ஸ்டைலில் நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய உணவே அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.